இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையில இதில் சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 101 அல்ல, இது இந்த 100-ஆண்டில் 1. அப்படி தான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். 1965 to 1980 அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல் 1982 அகில இந்திய அண்ணாதுரை முன்னேற்றக் கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு, உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததில் தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதில் இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்பட்றேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்காந்து பிறகு என்ன பேசுறது தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையில் கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும், அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை, திமிர் வரும், திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும், தர்ம திறமை கொண்ட தேவதை. ஆக அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக. ஆக ஒரு ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு தியாகராஜ பாகவதர் ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன், இன்றைய இருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், இதவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கடந்து ஒன்று அது என்றால் அன்பிற்குரிய அரவிந்த் சாமி ஐயா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேஷத்திற்கு இவரை விட வேறு நிச்சயமாக யாரும் பரிந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது, அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதே போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது. இப்பொழுது பார்க்கிறேன். எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமையின் உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவின் உச்சமாக நான் பார்ப்பது இந்த கதை உருவாகிறதுக்கு மூல கதையை விதைத்த அஜயன் பாலாவிலிருந்து பாகுபலி ஐயா, வீரேந்தர் பிரசாத் அவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக ரைத்தப்பில் உதவி செய்த தம்பி மதன் கார்த்தி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவின் உச்சம். இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போற்று, இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை கொடுத்து விட்டு குழந்தை வடிவத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இசையின் உச்சம் தம்பி ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு எடுத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வரண்டும், விதவிதமான லொக்கேஷன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, இந்த கதை கேட்கக்கூடிய காட்சி கேட்கக்கூடிய அத்தனையும் அள்ளி வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையாரோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம், தம்பி ஜிவி இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம்தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணியை வைத்து கொண்டு இசையமைப்பாளர் ஜிவி சொன்னார். நானும் உங்களைப் போல் அந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய், அவர் தொடக்கூடிய உயரம் வேறு, மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவர் ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடி கட்டில் போட்டு பேசாமல் படுத்துக்கலாம், ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது.
ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அன்பு தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன். வணக்கம். இறைவனுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவில் நானும் பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே அப்படியே நைட்டு 2 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு அடித்தேன். சார், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்துட்டுருக்காங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு, இல்லை உங்களால் முடியும் பண்ணுங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு, அந்த நட்பு, அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு இடையில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான கோபங்கள், இதெல்லாமே ரொம்ப அழகாக பதிவாயிருக்கு. நான் எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40 நாள் எம்ஜிஆரோடைய இருக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சது. என் அண்ணன் அரண்சாமி அண்ணன் அவர் பண்ண அந்த பெர்ஃபெக்ஷன் மறக்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ தூரம் அதுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அதுக்கு உழைக்க முடியுமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் உழைச்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நொடியும் அவர் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மேம் கங்கனா மேம் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பவர். அம்மாவோட ஆத்மாவே உள்ளே வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது பல நேரங்களில். மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜேந்திர பிரசாத் சார், மதன் கார்கி சார் இவர்களோடு பயணப்பட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஜி பிரகாஷ் சார் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னார். எல்லாமே விஜய் சார் தான். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும், இந்த படத்தில் நான் நல்ல பேர் வந்தது என்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னா விஜய் சார் தான். முழுக்க 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 அவருக்குள்ளு நின்று நான் பண்ண ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ்ணு சார், பிருந்தா மேம் அப்படியே என் கூட பிறந்தவங்க மாதிரியே இருந்து எங்களை பார்த்துட்டு அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். தீபக் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவி, ரொம்ப சந்தோஷம் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெல்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.